வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷாலிட்டியாக என்ன அமைஞ்சிருக்குன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் பிளானிங்கும். முதல்ல வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விதமான டிசைன்ஸ் கொடுத்து அதில் 12 மேற்பட்ட கலர்ஸை யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாகவும் அட்ராக்டிவாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங் 3.5 அளவில் அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூமோடையும் ரொம்ப ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ், லொக்கேஷன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் ஒன்றொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 34x45 அளவில் அமைஞ்சிருக்கிற 3.5 லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். காம்பவுண்ட் வால்லிருந்து ஆரம்பித்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட டிசைன்ஸை கொடுத்து அதில் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் எலிவேஷன் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். இதோட அளவு 17x17. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே சர்க்குலர் பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும், அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வால் ஃபுல்லாக செராமிக் டெயில்ஸும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டேறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரனைட் ஒர்க் செஞ்சு நிலவு கதவு ரெண்டத்தையுமே டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஏரியா. அளவு 16x16. லிவிங் ஏரியாலையும் கார் பார்க்கிங்கில் பார்த்த மாதிரியே கார்னர்ஸில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு டபுள் கலர் காம்பினேஷனில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெயில்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் கிரெயின்ஸ் வந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு 10x10. இங்கே நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கணுங்கிறக்காக 2 பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும், அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு பெட்ரூமோட 3 சைட் வாலுக்கு லைட் கலர் பெயிண்ட்டும், அதை மேட்ச் பண்ணுற மாதிரி 1 சைட் வாலுக்கு டார்க் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10x16. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பெரிய விண்டோ கொடுத்து 1 சைட் வாலில் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் வால் ஷெல்ஃபும், அதுக்கு ஆப்போசிட் வாலில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கிற அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6x5, வெஸ்டர்ன் க்ளோசர் டைப். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி லே பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். அளவு 10x20. இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கணுங்கிறக்காக பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா போகிறதுக்கான ஒரு எக்ஸிட் டோரும் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக இந்த டைனிங் கம் கிச்சனில் 2 இடத்துல கடப்பாக்கள் யூஸ் பண்ணி நிறைய வால் ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. கிச்சன் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கிளாஸியான செராமிக் டைல்ஸில் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொருத்திருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் செய்யாமல் இருந்தாலும் ஸ்டோரேஜுக்காக நிறைய ப்ரொவிஷன் செஞ்சுருக்கிறது சூப்பராக இருக்கு. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோர். ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வழியாக வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா போனோம்னா ஜனமோலையில் இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் வாட்டர் சம்பவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. இந்த செட்பேக் ஏரியாவுக்கு வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியா வழியாகவும் வந்துக்கலாம். அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5x6.
இதை இந்தியன் கிளாஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வளக்கும் சூப்பரான பேட்டர்ல டெய்ல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸில் வர ரைஸுக்கெல்லாம் டெய்ல்ஸ் ஒர்க் பண்ணி த்ரெட்டுக்கெல்லாம் கிரனைட் ஒர்க் கொடுத்து ஹேண்ட் ரைல்ஸாக SST-ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் இருக்குது. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே போனோன்னு சின்னதாக ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்து ஃபேமிலி லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கும் வீட்டோட தேர்ட் பெட்ரூமுக்கும் போகிற மாதிரியான ஒரு சென்டர் பிளேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட தேர்ட் பெட்ரூமோட அளவு 10x16. ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் அது போக பெரிய RCC லாஃப்டும் அமைச்சு ஒன் சைடு வாலுக்கு மட்டும் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கிற அட்டாச் அலட்கம் பாத்ரூம். அளவு 5x8. இதையும் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோர் வாலுக்கும் சூப்பரான பேட்டர்னில் டெய்ல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி போகிறக்கான டோரை ஹெவியான மெட்டலை கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் அண்ட் சைட் போர்ஷனுக்கு ஃபுல்லாமே பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தா சேம் மேட் ஃபினிஷிங் டெயில்ஸை லே பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வர பேரப்பெட் வாலை SST வித் டிசைனர் கிளாஸ் காம்பினேஷனில் உருவாக்கியிருக்காங்க. இது ஓப்பன் டெரஸ். இந்த ஓப்பன் டெரஸில் துணித்து வைக்கிறதுக்கான மேடை அமைச்சு இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸை மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான மெட்டல் ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணோம்னா டெரஸில் இந்த வீட்டோட ஓவர்ஹெட் டேங்கை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 57 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகளோட வீடியோஸை பார்க்குறக்கு மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.